25 கிராம் அளவுல பட்டரை சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா உருகி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 100 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணலாங்க. நாம சேர்த்த வெங்காயம் பாதி அளவு ஃப்ரை ஆகி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி இது ரெண்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு ஃப்ரை பண்ணலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுல தக்காளியை இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நாம சேர்த்த தக்காளி நல்லா குழஞ்சு இதே போல வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு முறை இதே போல நல்லா கலந்து விட்டு ஒரு 5 முட்டையை இதே போல ஒன்னொன்னா உடைச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு இதே போல மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதோட சேர்த்துடலாங்க. மேலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஒரு கையளவு மல்லி தழையை தூவி விட்டு இந்த முட்டையை கட் பண்ணி ஒன்னொன்னா பரட்டி விடலாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சுவையான முட்டை வறுவலை தயார் பண்றாங்க.